Hello students, welcome to our channel Easyaa Padikalam. Second revision exam oda answers key kadaiyathu answers namba paaka porom. Mohana priya abingiravanga da ketirundanga, so ungalukaga indha video na dedicate pandren. Paarenga 2 marks 5 marks clear explanation oda ungalku na kuduthirpen. Neenga answers paathukitte vandinginaale namba steps vandu ungalku easyaa puriyum. A into b appadina inge 1 irukku inge 2 irukku, so 1,2 1,3 1,5 1,7 appuram 2 la irundha adhe maari start pannanum. B into a na neenga first b எழுதணும், அதுக்கப்புறமா ஏ எழுதணும். ஏ இன்டூ பினா ஏ ஃபர்ஸ்ட் அப்புறம் பி செகண்ட், அதுதான் இந்த 2 மார்க். 16th க்வெஸ்சன் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏ கமா 4 1 கமா பி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் வந்து ஏ கமா 4 கொடுத்துருக்காங்க, 1 கமா பி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு பி எடுத்துட்டு அப்படியே சால்வ் பண்ணி பார வேண்டியதுதான். வி கேன் கெட் ஆன்சர், ஏ ஈக்குவல் டு ஆன்சர் கிடைச்சிரும், பி ஈக்குவல் டு ஆன்சர் கிடைச்சிரும் நமக்கு. 17th க்வெஸ்சன் பாருங்க. 15 3 மாட் டி நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம கே அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் ஆட் பண்ணிக்கிறோம். டி டிவைட்ஸ் இங்கே 12 வந்துருச்சிங்களா, எப்படிலாம் 12 டேபிளில் வரும், 1 2 3 இந்த டேபிளெல்லாம் 12 வரும். இங்கே நமக்கு 3 இருக்குது, ஸோ என்ன பண்ணுறோம், 3 டேபிளுக்கு மேலே இருக்கிறது தான் எடுக்கணும். 4 6 12 எல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் 12 வரும். 18th க்வெஸ்சன் பாருங்கள். டேர்ம் 3 + 2 என் கேட்டிருக்காங்க. டி 30 கண்டுபிடிக்கணும். நமக்கு எண்ணே தெரியாத போது நம்ம டேர்ம் 30 கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம T1 T2 T3 எக்ஸட்ரா T30 வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஏ என்னன்னு தெரிஞ்சிடும், டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஏ, லாஸ்ட் டேர்ம்னா எல்லு, அதை வந்து எஸ்என் ஃபார்முலா நம்ம வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்து நான் ஃபுல் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், கீ ஆன்சர்ஸ் நான் அங்கங்கே கொடுக்கல, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுக்கல, ஃபுல் ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரிஞ்சிடும். ஏபி கிவன் கொடுத்துருக்குறாங்க, 6A - 3B நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 ஏ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், -3 B மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6 ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன், -3 ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேட்ரிசஸ் போட்டுருவீங்க இல்லையா, மேட்ரிசஸ்லேருந்து ஒரு 2 வரும், ஒரு 5 உங்களுக்கு கம்பல்சரி வரும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க, ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னா எப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு 0 தான். டீட்டாக்கு ஃபார்முலானா B² - 4AC. ஏபிசின்னு தனித்தனியாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டே வரும். 4 அந்த சைடில் போச்சுன்னா 0 / 4 நமக்கு 0 வந்துடும். இதை பாருங்களேன், இது உங்களுக்கு தெரியும்னா கே ஸ்கொயர், ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். 1 இங்கே 6 வந்துடுங்களா, எப்படிலாம் 6 வரும், 3 2s are 6 வரும். இங்கே சென்டரில் நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ்னு இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் பெரிய நம்பருக்கு முன்னாடி போடணும். மைனஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வருதுன்னு பார்க்கணும், அப்போ மைனஸ்னு வரும். உங்களுக்கு ஆன்சர் இங்கே வந்துருச்சுங்களா. இங்கே ஆல்ஃபபெட் கே இருக்குன்னா இதுக்கு முன்னாடி கே போட்டுக்கோங்க, இதுக்கு முன்னாடி கே போட்டுக்கோங்க. K - 3 ஒரு ஆன்சர், K - 2 ஒரு ஆன்சர், அவ்வளோதான் சிம்பிள். அந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஃபேக்டரைசேஷன் புரியுதான்னு பாருங்கள். ஷார்ட்டாக போட்டேன். 21 ஜாமெட்ரியிலேருந்து ஒரு சம் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே கிவன் கொடுத்துட்டாங்க, கிவன் கொடுத்துட்டு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பை ஆங்கிள் பைசெக்டார் தியரமில் AB / AC = BD / DC. ஸ்டெப்ஸ் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்கேன். மோகன பிரியா அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கேட்டுக்கிறதா நான் உங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன். மோகன பிரியா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, பிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, டிசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணி முடிக்கணும். இதோட ஆன்சரை முடிச்சிடாதீங்க, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் இது தான். இதில் வச்சு சால்வ் பண்ணி தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் காட்டணும். 22 க்வெஸ்சன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். நம்ம வீடியோ பார்த்தாலே போதும், நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, எம் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஃபார்முலா y - y1 = m, x - x1. பாயிண்ட் எம் இருக்க வேண்டிய இடத்துல எம் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான், பாயிண்ட் கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் கொடுத்துருக்கேன் பக்கத்துலேயே. 23 பாருங்கள். ஸ்லோப்பு y இன்டர்செப்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்செப்ட்னாலே ஃபார்முலா என்ன வரும், y = mx + c, அதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஃபார்முலா நீங்கள் எப்போ போட்டாலுமே அதை பாக்ஸ் போட்டு காமிங்க. ஒரு ஃபார்முலா வந்துருச்சு இது, இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். mx + c இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எம் இருக்க வேண்டிய இடத்துல 8/7 இருக்குது, சி இருக்க வேண்டிய இடத்துல 6/7 இருக்குது. அப்போ ஆன்சர் ஸ்லோப் வந்து 8/7, சி வந்து 6/7. இப்படி தான் நம்ம அதை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ப்ரூ தட் சம் இது. இங்கே 1 - cos A மேலே போயிடும், 1 + cos A இங்கே போயிடும். இந்த சைன் ஏவோ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்.
கேன்சல் ஆயிடுச்சு. இது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில், அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறோம். கேன்சல் ஆனதுலாம் தவிர ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ தான் இங்கே நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ வேல்யூ. அதுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன்னா ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். டூ இன்ட்டு ஒன் பை சைனேன்னு வச்சுக்கலாங்களா, ஒன் பை சைன் ஆன்சர் என்ன கொசிக்கண்ட், அப்போ டூ இன்ட்டு கொசிக்கண்ட் ஏ. நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க, நம்ம இது வச்சு அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ட்ரிக்னோமெட்ரி வந்து கஷ்டம்னு நினைக்காதுங்க, ஈஸி தான், போட்டு பாருங்கள். மென்சுரேஷனுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் சைடில் எழுதிக்கலாம். கோன் நீங்கள் தனியாக எழுதிட்டேன், அதோட ரேடியஸ் என்ன ஹைட் என்னன்னு எழுதிட்டேன், சிலிண்டரோட ரேடியஸ் என்ன ஹைட் என்னன்னு எழுதி, இந்த மாதிரி நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்டேஷன் நீட்டாக இருக்கும். இங்கே ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இதை நம்ம ஈக்குவல் டு எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே க்வெஷ்சனில் வந்து ரீஷேப்ஸும் கொடுத்துருக்காங்களா, அதே கிளே தான் ரீஷேப் பண்ணுறாங்க, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஃபார்முலாஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஃபார்முலா மென்சுரேஷன் ஃபார்முலா தெரியலனா நம்மளோட வீடியோலேயே ஷார்ட்கட்ஸ் போய் பாருங்கள். கேன்சல் ஆகாது, இங்கே வந்து பை பை நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணிடக்கூடாது, ஃபார்முலாலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. 22/7 போட்டு தான் நீங்கள் கேன்சல் பண்ணி காட்டணும். H2O ஆன்சர் முடிக்கக்கூடாது. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன அதை எழுதி ஆன்சர் போடுங்க, நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன், அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், மார்க்ஸ் நிறைய வாங்குங்க. இந்த கொஸ்டின் நம்ம டெய்லி டாஸ்க்கில் போட்ட கொஷின்ஸே தான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் டெய்லி டாஸ்க் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். 25 டெய்லி டாஸ்க் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே எல்லா 2 மார்க்ஸும் எல்லா 5 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு சமுமே நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி டிவைட் ஆகுதுன்றது கூட உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது இந்த மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவல் ஆன்சர் தெரியல அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டுன்னு போட்டு போட்டுருங்க. 27 கொஷின் பாருங்கள், ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு சம் வந்திருக்கு, ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு என் ஆஃப் எஸ் என்ன என் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிச்சு அடிச்சு எழுதாமல் கிளியராக எழுதுங்க, உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய வரும். எழுதுனதையே அடிச்சு அடிச்சு எழுதாதீங்க, ப்ரெசன்டேஷன் அழகாக கொடுங்க. நம்ம பேப்பர்லேயே ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே மேலே நான் ப்ளூ கலரில் எழுதிருக்கிறது வந்து கொஷின் வந்து உங்களுக்கு இதுதான், கொஷின் பேப்பரில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிற கரெக்ஷன்ஸ் தான் நான் இங்கே ப்ளூ பெனில் எழுதியிருக்கேன். கொஷின் பேப்பரை வந்து நம்ம இந்த கொஷின்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க, மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கரெக்ஷன்ஸ் இருக்கும். பாருங்கள், டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம், பிரித்தோம் அப்படின்னா 2πRH வந்து சிஎஸ்ஏ ஃபார்முலா. சிஎஸ்ஏக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா இங்கே கிவனில் கொடுத்துருக்கிறது 5/6 டிஎஸ்ஏ வந்து இங்கே நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். புரியலனால எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த சம் புரியலன்றது மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், புரிஞ்சதுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆர் கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ் நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவிஷன், இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிவிஷன் தான் நீங்கள் பார்க்கணும். இதில் டிவைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 14 2 மார்க்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 5 மார்க்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வரும், 2 5 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் கிளியராக இருக்கணும். எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் எழுதி தெரிகிற மாதிரி இருக்கணும். 2 5 மார்க்குமே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து வருது. நம்ம வீடியோலேயே நான் வந்து எப்படி ஈஸியாக 50+ எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன், எந்தெந்த சாப்டர்லேருந்து எது படித்தா நீங்கள் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணலான்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒவ்வொரு சாப்டருக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். என்னோடதுலேயே பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இருக்கும், மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்குள்ளேயே எல்லா வீடியோஸும் இருக்கும், அதுவும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பேரோட எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்காக அந்த வீடியோ டெடிகேட் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ வந்து மோகன பிரியா அப்படிங்கிறவங்களுக்காக. நம்ம எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். 31 கொஷின், நீங்கள் ஃபார்முலாவும் ஒரு பாக்ஸில் போடுங்க, ஃபைனல் ஆன்சரும் ஒரு பாக்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும், n கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அது எஸ்என் ஃபார்முலான்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ்என் ஃபார்முலா ரெண்டு இருக்குது, இதில் வந்து நம்ம எல்லு கொடுத்துருக்கிறதுனால n/2 a+l ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 32 கொஷின் பாருங்கள், இந்த 2.9 எக்ஸைஸ்லேருந்து ஒரு சம் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வந்துடுது, அந்த எக்ஸைஸ்லேருந்து வந்த கொஷின் தான் இது. எந்தெந்த கொஷினில் எந்தெந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 5 மார்க் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸோடு சொல்லியிருக்கேன் நான், அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஷின் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரியே வந்திருக்கு சிம்பிளிஃபிகேஷன் உங்கள் செகண்ட் ரிவிஷனில். இதை நான் எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, புரியலனா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், டேரெக்டாக போட்டாடலாம் ஸ்டெப்ஸு, கன்ஃபியூஸ் ஆகாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் 3.8 எக்ஸைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துடும்.
நம்ம வீடியோலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சரியாக தெரியலன்னா நீங்கள் பார்க்குற வீடியோலையே சைடில் வந்து மூணு டாட்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டின்னு காட்டும். குவாலிட்டியை வந்து நம்பர் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். நம்ம வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோவுமே மேட்ரஸஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். புரியுதான்னு பாருங்கள், டிரான்ஸ்போஸ் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். நம்ம சேனல் வந்து ஈஸியாக படிக்கலாம் டபுள்ஏ வரும். நிறைய பேர் சொல்கிறீங்க ஈஸியாக படிக்கலாம்னு போட்டால் கோலம்லாம் வருது அப்படின்ட்டு. ஈஸியாக படிக்கலாம் டபுள்ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது தேல் சீரம், நம்ம வீடியோலேயே நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் படிக்கவே வேணாம், பைஹார்ட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம்மு, டேன் டீட்டா ஃபார்முலா வச்சு போடுறோம். நமக்கு நிறைய சம் வந்து டேன் டீட்டா வச்சு தான் போடுவோம், ஸோ டேன் டீட்டா ஃபார்முலா மறந்துடாதீங்க. ட்ரிக்னாமெட்ரினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் டேன் டீட்டா வச்சு தான் வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமே நம்மளோட ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது. ஆன்சர் √3 வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, 1.732 அப்படின்ட்டு அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் வந்து நீங்கள் என்னன்றதை எழுதி போடணும். உங்களுக்கு எந்த கொஷின், 10 கொஷின் அட்டன் பண்ணணும்னா 10 கொஷின் அட்டன் பண்ணிட்டு வாங்க. தெரியுதோ தெரியலையோ விட்டுட்டு வந்துடாதீங்க, 10 கொஷினுமே அட்டன் பண்ணணும். உங்களுக்கு சம்மு தெரியல, எனக்கு 7 கொஷின் தான் தெரியுது, 3 கொஷின் எல்லாம் எழுதி அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கொஷின் நம்பர் போட்டு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுனாலும் ஓகே, கிவன் தெரிஞ்சதுனாலும் ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டாவது வாங்க. கண்டிப்பாக 10 சம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மார்க் 2 மார்க் நீங்கள் தப்பாக எழுதுனாலும் அதுலேருந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, விட்டுட்டு வந்துடாதீங்க. கொஷின் பேப்பர் அது பிரிண்டிங் மிஸ்டேக் கப்புன்னு கொடுத்துருக்குறாங்க, அதை நான் அடித்து நான் கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அது பிரிண்டிங் மிஸ்டேக் வந்தது நான் ப்ளூ பென்ல எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். டிஎஸ்ஏனா 2 TSAவும் ஆட் பண்ணி போடுறோம். எந்த ஸ்டெப்பு புரியலைனாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக உங்களுக்காக நம்ம சேனல் இருக்குது, ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் படிக்கிறதுக்காக தான் இந்த சேனல். இதில் வந்து எக்ஸ்பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பார் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பரோ அது. எக்ஸ்பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பாரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். எல்லாத்துலேயும் பாருங்கள், 30 30 13 போட்டிருக்கணும், அதுதான் எக்ஸ்பாரு. இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை சிவியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு சம்மு, ஸோ கார்ட்ஸ்னால என் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு 52 தான் வந்துடும். அதுக்கப்புறம் ரெட் ஹார்ட் கேட்டிருக்காங்க, இதில் ரெட் கார்ட் கேட்டிருக்காங்க. ஹார்ட்டில் ஒரு கார்ட், டைமண்டில் ஒரு கார்ட், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரெட் கலர்லேயே போட்டு காமிச்சிருக்கேன். பிளாக்னா 2 பிளாக்ல இருக்கும் குயினு, அதையும் காமிச்சிருக்கேன். என் ஆஃபீஸ் என்ன அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டின்றதுனால ஃபார்முலா, கிங்குன்றதுனால எங்களுக்கு கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி எந்த ஆல்ஃபபெட் வேணாலும் யூஸ் பண்ணி போடலாம். என் குயின்ன்றதுனால நான் கியூ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆல்ஃபபெட் வருதோ அது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆர் எய்தர் ஆர் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதில் தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் போட முடியும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக புரிஞ்சிடும். இந்த ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் போட்டு பார்க்க தேவையில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தயங்காமல் கேட்கலாம். கம்பல்சரி சம்மு இது, கம்பல்சரி சம்மு, எந்த எக்ஸசைஸ்லேருந்து வேணாலும் வரலாம். இங்கே பர்பெண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க, பர்பெண்டிகுலரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்கள். பர்பெண்டிகுலர்னா ஃபார்முலா என்ன, -1/m ஸ்லோப்போட ரிவர்ஸ் தான் இது. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா, y-y1=m, x-x1, x1 என்ன, y1 என்ன, m என்ன, இதெல்லாம் நாங்கள் சைடில் போட்டிருக்கோன்னா நீங்களும் எக்ஸாமில் இதெல்லாம் போட்டு காட்டணும். உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷனும் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். எது இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே புரியுதான்னு பாருங்கள். எல்லாமே ஒரே சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0, அவ்வளோதான். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம். தேங்க்யூ மோகன பிரியா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ.